நண்பர்களுக்கு வணக்கம். சங்க இலக்கியத்தை பற்றிய தொடர் அறிமுக நிகழ்வில் சங்க இலக்கியங்கள் என்றால் என்ன, எவையெல்லாம் சங்க இலக்கியம் என்று சொல்லப்படுகிறது, அந்த சங்க இலக்கியங்களுக்கு அது தொகுக்கப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணங்களுள் ஒன்றாக இருக்கின்ற தமிழ் சங்கங்கள் என்றால் எவை, அவையெல்லாம் எங்கு இருந்தது, அதன் காலங்கள் எத்தனை ஆண்டுகளாக இருந்தன, இந்த சங்க இலக்கியங்களெல்லாம் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது, அகமாகவும் புறமாகவும் எவ்வாறு பிரிக்கப்பட்டது என்று இதுபோல செய்திகளையெல்லாம் இதற்கு முன்பு இருந்த வெளிவந்த பதிவுகளில் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்று சங்க இலக்கியங்களில் ஒன்றான எட்டு தொகையை பற்றிய ஒரு அறிமுகத்தை, சிறு அறிமுகத்தை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எட்டு தொகை என்பது சங்க இலக்கியங்களில் ஒன்று. அந்த பெயருக்கு ஏற்றவாறு, அந்த பெயரிலே இருக்கிறது தான் அதனுடைய விளக்கம். எட்டு தொகை நூல்களை கொண்டிருக்கின்ற ஒரு தொகுப்பு தான், ஒரு மாபெரும் தொகுப்பிற்கு பெயர் தான் எட்டு தொகை. எட்டு தொகை நூல்கள், எட்டு கூட்டல் தொகை அப்படின்னு நீங்கள் பிரிக்கலாம். எட்டு தொகை நூல்கள் என்னென்னலாம் எட்டு தொகை நூல்கள் என்றால், நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுபத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த எட்டு நூல்கள் தான் எட்டு தொகை நூல்கள். இந்த எட்டு தொகை நூல்களில் மொத்தம் 700 மேற்பட்ட புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது 30 பெண்பார் புலவர்களும் அதில் அடக்கம். 20 மேற்பட்ட அரசர்களும் புலவர்களாக கவிதைகளை பாடியிருக்கிறார்கள். இதுதான் இந்த எட்டு தொகை நூலை பற்றிய ஒரு, எட்டு தொகையின் உள்ள பாடல்கள் பெயர்கள் என்ன, நூலின் பெயர்கள் என்ன, யாரெல்லாம் பாடியிருக்கிறார்கள் என்பதை பற்றிய செய்தி. இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த எட்டு தொகை நூல்கள் என்பது எட்டு நூல்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எட்டு நூல்களும் ஒரு புலவர் எழுதி அப்படியே ஒப்படைக்கப்பட்ட ஒரு நூலா? உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், நற்றிணை என்ற ஒரு நூல் ஒரு புலவரால் எழுதப்பட்டு நற்றிணை என்று பெயராக்கம் பெற்றதா? அகநானூறு என்ற ஒரு நூல் ஒரே ஒரு புலவரால் எழுதி அகநானூறு என்று பெயர் பெற்றதா என்றால் இல்லை. இந்த எட்டு தொகை நூல்கள் என்பது, சங்க இலக்கியமே அப்படித்தான், எட்டு தொகை நூல்கள் என்பது பல்வேறு காலச்சூழலில் பல்வேறு புலவர்களால், பல்வேறு அரசர்களால், பல காலச்சூழலில் பாடப்பட்ட பாடல்களையெல்லாம் அதன் பொருள் அடிப்படையிலும் அதன் தொழில் அடிப்படையிலும் அது எந்த திணை சார்ந்து பாடப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையிலும் தொகுத்து ஒவ்வொரு நூல்களாக சேர்த்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், நற்றிணையில் 400 பாடல்கள் இருக்கின்றன, புறநானூற்றில் 400 பாடல்கள் இருக்கின்றன, அகநானூற்றில் 400 பாடல்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் அந்த 400 பாடலும் ஒரு கவிஞர் எழுதியதா அப்படின்னு இல்லை. நற்றிணையில் இருக்கின்ற 400 பாடல்களும் பல்வேறு புலவர்களால் பல்வேறு பல்வேறு காலகட்டத்தில் காலச்சூழலில் எழுதப்பட்ட பாடல்கள். புறநானூற்றில் உள்ளதும் அப்படித்தான், அகநானூற்றில் உள்ளதும் அப்படித்தான். அனைத்து இந்த எட்டு நூல்களிலும் இருக்கின்ற நூல்கள் எல்லாமே, பாடல்கள் எல்லாமே பல்வேறு காலத்தில் பல்வேறு புலவர்களால், அந்த புலவர்கள் வரிசையில் அரசர்களும் இருந்திருக்கிறார்கள், பெண்களும் இருந்திருக்கிறார்கள், அவற்றையெல்லாம் தொகுத்து அடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடாக தொகுக்கப்பட்டது தான் இந்த எட்டு தொகை நூல்கள். அதில் தான் இந்த எட்டு நூல்களும் இருக்கிறது. இந்த எட்டு நூல்களில் 5 நூல்கள் அகத்திணை சார்ந்த நூல்களாக இருக்கிறது. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, இந்த 5 நூல்களும் அகத்திணை சார்ந்த நூல்கள். முழுக்க முழுக்க காதலை பற்றி, தலைவன் தலைவி, தோழி, நற்றாய், இவர்களுக்குள் நடக்கின்ற உறவுகளை பற்றி காதல் சார்ந்த, அகம் சார்ந்த ஒரு நூலாக இந்த 5 நூல் இருக்குது. மீதி உள்ள 2 நூல்கள், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டாம், புறநானூறும் பதிற்றுபத்தும் புறம் சார்ந்த செய்திகளை அதிகமாக பதிவு செய்யப்பட்ட நூல்களாக இருக்கிறது. புறம் சார்ந்த கருத்துக்களையெல்லாம் தொகுத்து புறநானூறும் பதிற்றுபத்தும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக இருக்கின்ற பரிபாடலில்
அகம் சார்ந்த பாடல்களும் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன. புறம் சார்ந்த பாடல்களும் புறப்பொருள்களில் பாடப்பட்ட பாடல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. இப்படியாக மொத்தம் 8 நூல்களிலும் 8 தொகையில் உள்ள 8 நூல்களிலும் அகம் புறம் என்று பிரிக்கப்பட்டு இந்த அகம் சார்ந்த பாடல்களெல்லாம் கிடைத்ததையெல்லாம் ஒன்று கூட்டி அந்த காலம் அந்த சூழல் அவற்றையெல்லாம் ஒன்று திரட்டி ஒவ்வொரு நூல்களாக சேர்த்து வந்திருக்கிறார்கள். நற்றினை என்ற ஒரு 400 பாடல்களும் அப்படித்தான் தொகுக்கப்பட்டிருக்கும். 500 என்ற நூலும் அப்படித்தான் தொகுக்கப்பட்டிருக்கும். 600 அப்படித்தான் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இதைப்போல பல்வேறு காலங்களில் எழுதப்பட்ட பாடல்களை எல்லாம் தொகுத்து அடுத்தடுத்து வர சந்ததிகளுக்கு இந்த வாழ்க்கை சூழல் நம்மளுடைய இந்த இலக்கியம் சென்று சேர வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தில் உருவானது தான் இந்த தொகை நூல்கள். இவற்றை இந்த தொகை நூல்கள் எப்படி உருவாகியிருக்கிறது என்பதையெல்லாம் நினைக்கும் பொழுது மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. நினைத்து பாருங்கள், இந்த பூமியில் சிதறி கிடந்த பொக்கிஷங்களாக இந்த கவிதைகள் இருந்திருக்கின்றன, இந்த நூலெல்லாம் இருந்திருக்கின்றன. நான் அப்படித்தான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான ஒரு இலக்கியங்கள் ஒரே இடத்தில் கிடைக்கவில்லை. பல்வேறு சூழ்ச்சிகளால் அழிக்கப்பட்டிருக்கலாம், கால மாற்றத்தால் சிதைந்து போயிருக்கலாம். இப்படியாக பல்வேறு அழிவுகளுக்கு பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டும் கூட மீதி இருக்கின்ற இலக்கிய பாடல்களையாம் ஒன்று சேர்த்து அதை ஒரு நூலாக தொகுத்து வர இருக்கும் சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இருக்கிறதல்லவா, ஆகச்சிறந்த எண்ணம். அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாகத்தான் நமக்கு இந்த நூல்கள் எல்லாம் சங்க இலக்கியமாக கிடைத்திருக்கிறது. இதில் யாரெல்லாம் பெரும்பணி ஆற்றியிருக்கிறார்கள் என்று நினைத்து பார்த்தால், மன்னர்கள், கவிஞர்கள், தமிழ் அறிஞர்கள், மக்கள் என அனைவரும் மிகப்பெரிய பணியை ஆற்றியிருப்பார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். காரணம், ஒரு சூழலில் இந்த நூலை எல்லாம் தொகுத்து கொடுக்க வேண்டும் என்ற பணி தொடங்கி இருக்கின்ற பொழுது அதற்கு சில நூற்றாண்டுகள் முன்பே இந்த பாடல்களெல்லாம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். நற்றினையில் வருகின்ற பாடல்களெல்லாம் அதற்கு எப்பொழுது தொகுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ அதற்கு முன்பே நற்றினை எழுதப்பட்டிருக்கும். அதற்கு முன்பே குறுந்தொகையில் உள்ள பாடல்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அதற்கு முன்பே அகநானூற்றில் உள்ள பாடல்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். இப்படி இந்த பெயர் பெறும் என்பதற்கு தெரிவதற்கு முன்பே அந்த பாடல்களெல்லாம் எழுதப்பட்டு பல்வேறு இடங்களில் பல்வேறு அது ஓலைச்சுவடிகளாக இருக்கலாம், கல்வெட்டுகளில் பதிந்திருக்கலாம். இப்படி பல்வேறு இடங்களில் இந்த பூமியெங்கும் சிதறி கிடந்த ஒரு பொக்கிஷமாக பல்வேறு இடங்களில் அந்த நூல்கள் இருந்திருக்கின்றன. அப்பொழுதுதான் இதை தொகுக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் பொழுது மன்னர்களும் அதையெல்லாம் தொகுக்க வேண்டும் என்ற முயற்சியில் மிகப்பெரிய பங்காற்றியிருப்பார்கள். தமிழ் அறிஞர்கள் பங்காற்றியிருப்பார்கள், புலவர்கள் பங்காற்றியிருப்பார்கள். எங்கள் வீட்டில் இப்படி ஓலைச்சுவடிகள் கிடைத்திருக்கிறது, இதில் என்ன பாடல்கள் இருக்கிறது என்பதை கொண்டு வந்து சேர்த்த மக்கள் மிகப்பெரிய பங்காற்றியிருப்பார்கள், அந்த குடிமக்கள் பங்காற்றியிருப்பார்கள். ஒட்டுமொத்த நம் சங்க தமிழர்களின் அரசர்கள் முதல் குடிமக்கள் வரை அனைவரும் சேர்ந்து நமக்கு தந்த மிகப்பெரிய பொக்கிஷம்தான் இந்த சங்க இலக்கியம். இந்த சங்க இலக்கியத்தில் உள்ள இந்த முதல் இலக்கியமான இந்த 8 தொகையில் 8 பாடல்கள் இருக்கின்றன. 8 பாடல்களும் 700 மேற்பட்ட புலவர்களால் பாடப்பட்டிருக்கிறது. இன்னும் இதில் உள்ள பல பாடல்களுக்கு இது யார் இயற்றினார் என்பதே தெரியாத பாடல்களும் இருக்கிறது. நீங்கள் 8 தொகையில் உள்ள பல பாடல்களை படிக்கின்ற பொழுது பாடியவர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு இருக்கும். இது போன்ற பாடல் மிகச்சிறப்பாக இருக்கிறது. பாடல் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது, ஒரு பகுதி மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. அதையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சேர்த்திருப்பார்கள், ஆனால் பாடலியவர் பெயர் தெரியவில்லை. இப்படியாக பல்வேறு மனிதர்களின் பல்வேறு பெரும் மனிதர்களின் அந்த உழைப்பால் உருவானது இந்த சங்க இலக்கியம். அதை பாடிய கவிஞர்கள், புலவர்கள், 700 மேற்பட்டவர் பாடியிருக்கிறார்கள். குறிப்பாக பெண்பார் புலவர்களும் அதிகமாக பாடியிருக்கிறார்கள், அரசர்கள் பாடியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து சங்க இலக்கியமாக பாடி அந்த சங்க இலக்கியம் என்றதை தொகுத்து நமக்காக கொடுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த சங்க இலக்கியம் என்ற பொக்கிஷத்தை நாம் அப்படியே ஏந்தி கொள்ள வேண்டும். அது சுமந்து வந்திருக்கின்ற அனுபவங்களை, வாழ்வியல் அனுபவங்களை, வரலாற்று செய்திகளை நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும். அடுத்த பதிவில் 10 பாட்டோடு வருகிறேன். வணக்கம்.